This video is sponsored by 3dselfie.com. Craft your memories with love. என்னோட குடும்பத்துல எல்லாருமே டிரைவர் தான். ஆனா யார்கிட்டயுமே சொந்த கார் கிடையாது. ஆனா முதல் முறையா என் குடும்பத்திலேயே என்னுடைய பரம்பரையிலேயே முத முதல்ல கார் வாங்கியிருக்கிறது நான் தான். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களை நெகிழ வச்சிருக்காரு புகழ். ஏன்னா இவன் கார் வாங்கினதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த லெவல்ல இருந்து இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்களும் தான். சாதாரணமா கார் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு வேலையில சேர்ந்து கார் டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன். என்னோட குடும்பத்துல எல்லாருமே டிரைவர் தான், நாமளும் டிரைவர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். பட் இப்போ நான் முதல் முறையா ஒரு காரை வாங்கி அதுக்கு ஓனரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப திருப்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பரம்பரையிலேயே நான் தான் முத முதல்ல கார் வாங்கியிருக்கேன். இந்த விஷயத்தை எங்கள் அம்மாட்ட சொன்னதும் அது அப்படியே அழுதுருச்சு. அதே மாதிரி என்னோட குக்கு வித் கோமாளி டீம் கிட்டேயும் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே சொன்னேன். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவிட்டி அப்போ தான் க்ரியேட் ஆகும், என்னாலையும் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னுடைய இந்த வளர்ச்சியை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு வடிவேல் பாலாஜி. அதே மாதிரி ஒரு கார் வாங்கினதுமே முத முதல்ல அவரை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி கண்கலங்கம் செஞ்சாரு குக் வித் கோமாளி புகழ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஃபீலிங்கை எப்படி சொல்றதுனே தெரியல. கார் வாஷ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு காரை தொடச்சா 10 ரூபா இல்லைன்னா 20 ரூபா டிப்ஸா கொடுப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் நான் சத்தியமா நினைக்கல இப்படி நான் ஒரு புது கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வளர்ச்சியை நான் என்னைக்குமே என்னோட மண்டையில ஏத்திக்க மாட்டேன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் எப்பவுமே உங்களுடைய புகழ் தான், உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த புது காரை சோசியல் மீடியாவில் ஃபோட்டோவாக போட்டு பல பேருடைய ஆசீர்வாதங்களையும் வாங்கியிருக்காரு புகழ். இதுக்கு பல ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்தியா கிளிட் சார்பாக புகழ் மென்மேலும் வளர்ந்து புகழோட உச்சிக்கே போகணும் அப்படின்னு இந்தியா கிளிட் சார்பான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இது புகழ் ரொம்பவே ஸ்டைலிஷாக எடுத்த லேட்டஸ்ட் ஃபோட்டோஷூட். This video is sponsored by 3dselfie.com. Craft your memories with love.